அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடத்தினம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, எண்ணற்ற திருப்பு முனைகளை இந்த மாதத்தில் அடையலாம். குறிப்பாக புகழ் பெருமை அந்தஸ்து மாதம் தொடங்கியதிலிருந்து உயரும். நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து திடீர் உதவிகள் கிடைக்கும். குடும்ப நிலைமை இனிமை தரும். ஆரோக்கிய கோளாறுகள் வைத்திய செலவுகள் முடிவுக்கு வரும். உறவுகளிடம் புதிய அந்யோன்யம் ஏற்படும். பங்கு பங்காளி விவகாரங்கள் முடிவுக்கு வரும். வருமான குறை முற்றிலுமாக தீரும். புதிய ஆதாய வரவுகளும் கமிஷன் லாபங்களும் பரிசு பண வரவுகளும் முதல் வாரமும் 4வது வாரமும் ஏற்படும். பயணங்களால் அதிக அனுகூலம் ஏற்படும். கடன் சம்பந்தமான மீள முடியாத சிக்கலில் இருந்து மீளலாம். கொடுக்கல் வாங்கல் நாணய வாக்குறுதி விஷயங்களால் பாதிப்பு இல்லை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட் வழக்கு போலீஸ் பிரச்சனைகள் இருப்பின் நல்ல முடிவுக்கு வரும். இளம் இருவாளர்களுக்கும் திடீர் திருமணம் கைகூடும். திருவோண நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய கவலை விலகும். அதிர்ஷ்டகரமான குழந்தையும் இம்மாதத்தில் ஜனனமாகும். இம்மாத வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளும் 2, 5, 7, 9, 13, 16, 22, 25 நாட்களின் எதிர்பாராத பணவரவு, இழுபறி காரியங்களில் வெற்றி, வீடு கட்டிடம் நிலப்புலன் சேர்க்கைகளும் பொன்பொருள் விருத்தியும் உண்டு. உத்தியோகம் பணி பதவி விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நகரும். ஊதிய பென்ஷன் நிலவை விஷயங்கள் 3வது வாரத்தில் கைக்கு வரும். முக்கியமான விஷயங்களுக்காக பிறரிடமிருந்து எதிர்பார்க்கிற தொகை கிடைக்கும். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களை சரி செய்ய எடுத்து வரும் நடவடிக்கைகள் சாதகம் தரும். உத்திராட நட்சத்திர இளைஞர்கள் இந்த மாதத்தில் வண்டி வாகன விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக அனைவருக்கும் அனாவசிய செலவுகள் ஏற்படாமல் எதிர்ப்பு வம்பு தும்பு விவகாரங்கள் முடிவுக்கு
வந்து மகிழ்ச்சியை தரும். நன்றி. மேலும் ஆணி மாதம் 3 தேதி மிதன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6 சஞ்சரிக்கும் பொழுது ரோகஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும், கடன் சுமை ஏற்படும், எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது, தன்னம்பிக்கை குறையும், தடைகளை தாண்டி முன்னேற வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் ஆணி மாதம் 17 தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 4-11 அதிபதியானவர். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் கூடும், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படும், எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. தொழில் தொடங்க எடுத்த முயற்சிகளில் குறுக்கீடுகள் ஏற்படலாம், உயரதிகாரிகளின் இணக்கம் குறையும், முன்னேற்ற பாதையில் சறுக்கல் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேலும் ஆணி மாதம் 18 தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும், இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் அடைவர். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது பதிவதால் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். உத்தியோகத்தில் சம்பள உயர்வுடன் கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், வாங்கிய சொத்துக்களால் லாபம் உண்டு. மேலும் ஆணி மாதம் 19 தேதி கடகராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் கல்வி சம்பந்தமாக எடுக்கும் முயற்சி கைகூடும், உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும், செய்தொழிலில் புதிய பயனாளர்களை சேர்த்து கொள்ள முன்வருவீர்கள், தேசப்பற்று மிக்கவர்களின் ஆதரவு கிடைக்கும், தொழிலில் வெற்றி நடை போடும், வாசல் தேடி வரன்கள் வரும், வெளிநாட்டில் இருந்து உத்தியோக சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மறைமுக எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும், வியாபாரம் தொழிலில் செய்பவர்களுக்கு பணியாளர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். கலைஞர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம். மாணவ மாணவிகள் மிகுந்த கவனத்தோடு படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிறருக்கு பணப்பொறுப்பு சொல்வதை பெண்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 2 இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். உங்கள் ராசிக்கு 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆணி 12 தேதி சனி வக்கரம் அடைகிறார். சனி செவ்வாய் பார்வை காலம் அவ்வளவு நல்லதல்ல, தனக்குத்தானே எதிரி என்ற நிலை உருவாகும். உங்களது செயல்பாடுகளோ உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும், பொருளாதார பற்றோகரை அதிகரிக்கும், எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள், வாழ்க்கை துணை வழியையும் பிரச்சனைகள் வந்து அலைமோதும். செவ்வாய் சனி தாக்கத்தில் இருந்து விடுபட தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி பெண்மணிகளுக்கு இதுவரை குடும்பத்தாலும் வாழ்க்கை துணையாலும் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி வசதி சௌகரியம் மேம்பாடு இருக்கிறது. மூத்த சகோதரர்களால் அனுகூலம் பண உதவி ஒத்துழைப்பு கிடைக்கப் போகிறது. தனி குடும்பம் செல்வதற்கான அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். மாணவ மாணவிகள் தங்களது கல்வி விஷயங்களில் அதிக சிரத்தத்தை காட்ட வேண்டும். வருகின்ற ஆடி மாதத்திற்கு பிறகு அடுத்த கட்ட உயர்கல்விக்கான அனைத்து நன்மைகளும் நடந்தேறும். விவசாயிகளுக்கு சொந்த நிலபுலன் சார்பான உற்பத்தி விஷயங்களில் உழைப்பு அதிகரித்தாலும் அதனை தாண்டி லாபம், புதிய நிலம் சேர்க்கை போன்றவை ஏற்பட இருக்கிறது. கலைஞர்களுக்கு இந்த ஆணி மாதம் தொடங்கி அடுத்து வருகின்ற 6.5 மாதங்கள் முடிவதற்குள் திடீர் வளர்ச்சி துறை சார்ந்த விஷயங்களில் நடந்தேறும். அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற ஆணி மாதம் 12 தேதி முடிவிற்குள் சக கட்சி ரீதியாக பெரியதொரு அனுகூலம் பதவி மேன்மை ஏற்பட இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் உங்களது வாழ்வில் பல வகையான உயர்வுகளையும் வசதி அந்தஸ்து மாற்றங்களையும் மனநிறைவான பலன்களையும் கொடுக்கப் போகிறது. நன்றி.